வாயிலே பேர் நுழையாத ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். எதுவுமே வந்து இந்த பன்னீரோ மஷ்ரூமோ ஓவர் ஃப்ரைட் பண்ணல. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா பஞ்சியா ஸ்பைசியா ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு. பிரவுனி ஃபீல்ல ஒரு கப் கேக் வச்சிருக்காங்க, ஒரு பிரவுனி டேஸ்ட் இருக்கு, ஆனா நல்லா சாஃப்டா இருக்கு. ஃப்ளாஷ்பேக். அப்புறம் மாமா, உங்களுக்காக நான் வந்து கஷ்டப்பட்டு ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன், போவாமா? போவோமான்னு சோகமா வேற கேட்டுக்கிட்டு வெஜ் ரெஸ்டாரண்ட் நான் எவ்வளவு எக்ஸைட் ஆகுது. இல்ல இதுல என்ன ஜோக்னா, பின்னாடி வேற ஒரு பொண்ணு வேற சிரிக்கிறாங்க மக்களே. இன்னைக்கு ஹோட்டல்ல போய் சாப்பிடுவாங்க, நாங்க சாப்பிடுவோங்க, டிரைவர் சாப்பிடுவாரு. சென்னையில வெஜிடேரியன் சாப்பிடறவங்க தான் அதிகம், வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் தான் அதிகம். வெஜ் பெருசா நான்வெஜ் பெருசான அடிச்சுக்கிறத விட்டு அவ யாருன்னு இன்ட்ரோ கொடுங்க. வடகளை தென்களை விட பெரும் பிரச்சனையா போயிட்டு இருக்கு இது. இன்ட்ரோலாம் தேவையில்லை, மக்களுக்கு தெரியும். கிருத்திகா இன்னைக்கு நம்ம ஃபுட் கூட வராங்க, கூட வந்து ரிவ்யூ பண்ண போறாங்க, பாப்போம் அவங்களோட ரிவ்யூ எப்படி இருக்கு. சோ ஓகே, நம்ம we are going for a buffet and yes. அந்த ரெஸ்டாரன்ட் பேர் வந்து ஃபெல். இவருக்கு எங்க போறோம்ன்றத கூட சொல்லவே இல்ல. அந்த ரெஸ்டாரன்ட் பேர் நீ சொன்னீங்க, சஜஷன் சொன்னீங்க. அது என்ன சொல்றது, ஃப்ளெக்காஸோங்க. என்னதான் ரோஸ்ட் பண்ணிருக்காரு, அங்க ஏதோ ரோஸ்டட் சிக்கன் இருக்கான், அதை நான் போய் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்றேன். சோ இப்ப நம்ம எங்க போறோம்னா, டி நகர் ஸ்டுடியோக்கு மேல இருக்க ஃப்ளெக்காசோ, அதாவது பனகல் பார்க் பஸ் ஸ்டாப் சைடுல. வாயிலே பேர் நுழையாத ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். என்னது, ஏதோ தசாவதார வில்லன் பேர்ல ஒன்னு சொன்னீங்களா, என்னது ஃப்ளெச்சரா? பாத்தீங்களா, அவருக்கும் கஷ்டமா இருக்குது. பட் கவலைப்படாதீங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் மனப்பாடம் பண்ணி வீடியோ எண்டில் கரெக்டா சொல்லிட்டு உங்களுக்கு லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுத்துறேன். சோ ஆனா இந்த ரெஸ்டாரண்ட் சஜஸ்ட் பண்ணதெல்லாம் இவர்தான். ஆனா வந்து நமக்கு வந்து சஜஸ்ட் செய்தவரை இல்ல 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 குழம்பி இல்ல 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 நம்பாது. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், சார் மாதிரியான கதாபாத்திரத்துக்கு தான் இந்த மாதிரி தனித்தனி கதாபாத்திரம். சோ உங்கள மாதிரி கதாபாத்திரங்களுக்காக இங்க தனி பாத்திரமே மெயின்டைன் பண்றாங்க. சோ யா சோ யா சோ யா நான் இப்ப ஃபுட்டுக்குள்ள இறங்கிடுறேன். உன்னைய வந்து கொன்னு குளிக்கல வேணா இறக்குறேன். பைனாப்பிள் ஜூஸ் குடிக்கும் அப்படின்னா பைனாப்பிள் சாப்பிட்றாங்க கண்டிப்பா நல்லா இருக்கு. ஸ்வீட்னஸும் அதே மாதிரி வந்து உள்ள இந்த இது கொடுக்கும்போது அந்த கொஞ்சம் வந்து ரொம்ப கஞ்சியாகவோ இல்லை ரொம்ப ஃப்ரையான மாதிரி இருக்கும், ஆனால் இங்கே இல்லை. அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே பைனாப்பிள் சாஃப்ட்னஸ் இருக்கு. அதே மாதிரி ஸ்வீட் ப்ளஸ் அதே மாதிரி இதுவும் நல்லா கிறிஸ்டியா நல்லா இருக்கும். அதே மாதிரி இங்க த்ரீ டைப்ஸ் ஆஃப் சட்னிஸ் அண்ட் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சட்னிஸ், அதுக்கப்புறம் வந்து மயோனீஸ், இந்த
இந்த மயோனைஸும் கொடுத்துருக்காங்க, தந்தூரி மயோனைஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஸோ மக்களே, மங்களகரமாக நம்ம மஞ்சள் பிளேட்டில் கொடுத்தாலும் நமக்கு நான்வெஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறது வெஜிடேரியனோட. ஆஸ் யூஸ்வல் நமக்கு அந்த பைனாப்பிள் தான் இன்ட்ரெஸ்ட்டு. ஏன்னு புரிஞ்சவன் பிஸ்தா புரிஞ்சதா? பைனாப்பிள் நல்லா டேங்கியாக இருக்குது. ஆனால் ஒரு பைனாப்பிளுக்கு எத்தனை பேர் ரிவ்யூ தருவீங்க நீங்கள் கேட்குறது என் காதில் போயிடுது. ஸோ வந்து நான் நம்மளோட முக்கியமான பீஸான நான்வெஜ் கறங்குறேன். வாட் இஸ் திஸ்? யா பீஸ். ஆ யா. ஸோ ஆஸ் யூஷுவல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு மட்டன் லவர்னு. ஸோ ஸ்டார்டிங் வித் மட்டன் சீக்க பார்ப்பா. கெபாப் நல்ல ஸ்பைசியாக பஞ்சியாக இருக்குது. ஆக்சுவலாக நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கெபாப் வந்து உங்களுக்கு சப்டலாக இருக்கும், அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பஞ்சியாக இருக்காது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சியாக ஸ்பைசியாக ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. கன்சிஸ்டன்சி, அந்த மீட்டோட சாஃப்ட்னஸ் பக்காவாக இருக்குது. ஹனி சிக்கன் ஆஸ் யூஷுவல். வெஜ்ஜுக்கு வந்து வெஜ்ஜுக்கு வந்த வரைக்கும் எப்படி இருக்கு? வந்த வரைக்கும் அதான் அந்த கபாப் எதுவும் நல்லா இருக்கு. இந்த தந்தூரி மயோனைஸும் அந்த டேஸ்ட் வைஸ் எல்லாம் நல்லா இருக்கு. கொஞ்சம் எல்லாமே வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஸ்வீட்டாகவும் இல்லை, இதோட கொஞ்சம் ஸ்பைசியும் இருக்கு. அதே சமயம் அந்த ஸ்வீட்னர் என்ன தேவையோ அதோட ஸ்வீட்டாக இருக்கு. அதே தான் சொல்லுவாங்க. இந்த சிக்கன் எடுத்துக்கிட்டா ரொம்ப ஸ்வீட்டாகவும் இல்லை, ரொம்ப காரமாகவும் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார் வெஜ் ஸ்டார்டர் வரலன்ட்டு. வெஜ் ஸ்டார்டர்ஸ் வந்து இப்போ இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு மோதல நீங்க அந்த 1000 வாட்ஸ் பல்பை பார்க்கலாம். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன், எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. ரெஸ்டாரண்ட் ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது கைஸ். ஜான் ரெஸ்டாரண்ட் கலர்ஃபுல்லாக இருக்குது, அவனுக்கு போர்டு எட் புரியும். அது வேண்டாம் என்று சொல்லும் மான்கள் பஞ்சம்தான். என்னென்ன இது வந்து அதே தான், அவங்க எதுவுமே வந்து இந்த பன்னீரோ மஷ்ரூமோ ஓவர் ஃப்ரைட் பண்ணல, அதோட நேச்சுரல் டேஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. சிலருக்கு வந்து இந்த மஷ்ரூம் வந்து நேச்சுரல் டேஸ்ட் மெயின்டைன் பண்ணாங்க, சிலருக்கு வந்து மஷ்ரூம் நேச்சுரல் வந்து கிடையாது, கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணால் தான் ஒரு சிலருக்கு பிடிக்கும். ஆனால் இந்த மஷ்ரூம் வந்து அந்த அதோட ஒரு நேச்சுரல் டேஸ்ட்டு சொல்லுவோம், அதோட தனியாக அந்த என்ன சொல்கிறது லைட்டாக கசப்புன்றது நான் சொல்லுவேன், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குது. அது மஷ்ரூமை சாப்பிட்றவங்களுக்கு அதோட புரியும். இப்போ அதான் அந்த சாஃப்ட்னஸ் எப்படியுமே ஃபீல் பண்ணுறேன். ஃப்ரை இருந்தால் கூட ஓவராக ஃப்ரை பண்ணுறேன், பன்னீர் டிக்காவும் அதே ரீட் தான், ஜஸ்ட் அப்படியே ஒரு மேலே ஒரு கோட் மாதிரி. பட் ஆனால் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு நிறைய எடுத்து. இன்னும் முக்கியமான விஷயம், இப்போது இந்த மாதிரி இந்த பஃபே மெனு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்துருச்சு. அதில் ஏன் இங்கே நாங்கள் ப்ராப்பராக ஐ மீன் அதில் நாங்கள் ஏன் இதை வந்து மெயினாக சொல்கிறோன்னா, இது ஒரு புது ரெஸ்டாரண்ட். ஸோ டேஸ்ட் வைஸும் கொஞ்சம் புதுசாக இருக்குது, வெரைட்டியும் கொஞ்சம் புதுசாக இருக்குது, ஆம்பியன்ஸ் புதுசாக இருக்குது. ஸோ பெட்டர் இதுக்கு நீங்கள் ஒரு ட்ரை கொடுக்கலாம். ஏன்னா பஃபேல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரெஸ்டாரண்ட்னு சொன்னால் இன்னும் சில டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸ்லாம் இருக்குது, அதை நான் போக போக வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து விவேக் வந்து எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணி முடிச்சிட்டாரு. பட் அவர் சாப்பிடாத சில ஐட்டம், அதாவது ப்ரான்ஸு இந்த ஃபிஷ் பற்றிலாம் அவர் இன்னும் பேசலை. யூஸ்வலாக இருக்க எல்லா இடமும் மாதிரியே தான் இங்கேயும் ஒரு ஸ்ப்ரெட் வச்சுருக்காங்க அப்படின்னு ஸ்டார்டர் ஸ்டார்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு தோணும். பட் இது இல்லாமல் அவங்க வந்து உள்ளே சூஷி வச்சுருக்காங்க, டிம்சம்ஸ் வச்சுருக்காங்க, இது எல்லாமே இருக்குது. நம்ம ஆனால் இப்போ லைட்டாக ப்ரான்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி ப்ரான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ப்ராப்பராக நல்லா குக் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக வந்து நம்ம இந்த ஒரு பஃபே பாபிக்யூ இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தோம்னா எங்கே போனாலும் சேம் டேஸ்டே இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஒரு ஸ்பைஸ் லெவல் கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு செட்டிநாடு ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்றப்ப எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. நான் ஒரு ப்ரான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். நிறைய ஆனியன்லாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபிஷ்ஷு ஃபிஷ் வந்து யூஸ்வலாக ரொம்ப சாஃப்டாக இருந்துடும். ஆனால் இதில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா வெளியில் நல்லா கன்ச்சியாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்க இந்த மேயோ அண்ட் க்ரீன் சட்னியோட சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குது.
கப் கேக்ன்றத வந்து ஜஸ்டிஃபை பண்ணுன்றதுக்காக ஒரு கப்புக்குள்ளே கேக் வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு, கியூட்டா இருக்கு. ஒரு ப்ரௌனி ஃபீல்ல ஒரு கப் கேக் வச்சிருக்காங்க. ஒரு ப்ரௌனி டேஸ்ட் இருக்கு, ஆனா நல்லா சாஃப்டா இருக்கு. என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முர்க் மக்வாலா அண்ட் மட்டன் ரோவன் ஜோஸ் இருக்குங்க. இதுல வந்து கிராப் கறி அண்ட் ஃபிஷ் தாய் கறி இருக்கு. இது பாய் கடை சிக்கன் பிரியாணி. இது ரைஸ் பிளஸ் கிளாசிக் தால் மக்கானி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து மஷ்ரூம் பேபிகார்ன் கிரீன் பீஸ் நஸ்ரத் பஞ்சாபி ஷாஹி பன்னீர். ஸோ சைட் டிஷ்ஷஸ் வந்து இதில் நிறைய கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே ரோட்டி நான்லாம் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம், அவர் டேபிளுக்கு வந்துடும். அதே மாதிரி வந்து ஸ்பினாச் அண்ட் ராட்டட்டோலி ஆர் கிரேட்டன். எலி செத்துருக்குமா உங்களுக்கு? அதர் லாங்குவேஜ் நமக்கு தெரியலனாலும் அதை வந்து கொஞ்சம் ரேட்டன் போட்டுருந்து வெஜிடேரியன் சொல்றீங்க, எலி கிளி செத்துருக்குமான்னு கேட்டேன். இல்லை ஜஸ்ட் பார் ஜோக், யாரும் அதெல்லாம் யோசிச்சிடாதீங்க. இது பாருங்க எவ்வளவு நீங்க வந்து ஹீட்டை வந்து பக்கவா மெயின்டைன் பண்றாங்க. என்னென்ன பாருங்க, லோகேஷ் கனகராஜ் படத்தோட எஃபெக்ட் ஸ்மோக் தெரியுதா? ஸ்மோக் வந்து அவ்வளவு நல்லாவே இருக்கு. நீங்க இதுல பார்த்தா வெஜ் பிரியாணி, வெஜ் பிரியாணி பாய் கடை வெஜ் பிரியாணி. நீங்க சூப்ல பார்த்தா கூட உங்களுக்கு இது சூப் கிரீமி இட்டாலியன் டொமேட்டோ சூப். பட் அந்த ஹீட்னஸ் மெயின்டைன் பண்றாங்க, டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுல இவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ரசம் நம்ம தனியா பவுல்ல எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இது வந்து கோல்ட் ஐட்டம், அதால வந்து இந்த பாத்தீங்கன்னா தெரியும் நீங்க இந்த ஹைஸ் இருக்கிறத. சோ எல்லா ஐட்டமும் அப்படியே சில்லுன்னு மெயின்டைன் பண்றதுக்கும் இருக்காங்க. சோ அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணி என்ன ஐட்டம் கொடுக்குறாங்களோ அந்த ஸ்ப்ரெட் வந்து அது அப்படியே நல்லா ரியலிஸ்டிக்கா இருக்கணும்ன்றத பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில என்னையும் ஒரு செஃப் ஆக்கிட்டாங்க.